கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவருடைய கிரியைகள் மகத்துவங்களை குறித்து சிறிது நேரம் தியானிப்பது நம்முடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நாமும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம். முதலாவது திரியேக தேவன் என்று சொல்லி நாம் தேவனை நம்புகிறோம் இல்லையா, அதாவது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி என்ற மூன்று ஆள் தத்துவம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது 1+1+1 = அப்படி அல்ல, 1 × 1 × 1 = 1 என்று சொல்லி அந்த தத்துவத்தில் தான் நாம் தேவனை காண்கிறோம். அதாவது நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறாரே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் திரி ஏக தேவனாக இருக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது பிதா, சுதன், பரிசுத்தாவி எல்லாமே 1 × 1 × 1 = 1 என்று சொல்லும்போது ஆதியிலே அவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி இந்த பைபிள் ஆதியாகமத்தினுடைய முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே நாம் வாசிக்கிறோம் இல்லையா. கர்த்தர் வந்து இந்த வானங்களையும் பூமியையும் சர்வ இயற்கையையும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கணும். நம்மையும் அவர் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார், அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். அப்போது அந்த சர்வ வல்லம் உள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி ஆவியானவரை குறித்து நாம் பார்க்குறோம். அப்போது நிறைய பேர் ஆவியானவர் என்பது அவர் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கனால நம்ம இதை வந்து தியானிப்பது நம்முடைய ஆத்மாவுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. அதாவது ஆவியானவருடைய கிரியைகளை பற்றியும் நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். முதலாவது பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டால்தான், பரிசுத்தாவியினுடைய பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லை அதனுடைய நிறைவில் நாம் இருந்தால்தான் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது அப்போஸ்தல நடவடிக்கைகளில் வாசிக்கும்போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்கள் தைரியமாய் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அல்லது சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படி ஒரு தைரியம் நமக்கு வேண்டுமானால் அல்லது நாம் வந்து முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணித்து கர்த்தருடைய சித்தம் செய்ய வேண்டுமானால் அந்த பரிசுத்தாவியினுடைய நிறைவு நமக்கு அதிக அவசியம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே போல் ஆவியானவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தியிருக்கிறார். அவர் வழிநடத்துவார் என்று சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதாவது ரோமர் 8:16 நாம் வாசிக்கிறோம். நம்மை குறித்து, நம்முடைய ஆவியை குறித்து, நம்முடைய ஆவியோடு கூட அவர் என்ன செய்கிறார், நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றும் வாசிக்கிறோம். அதாவது நாம் வந்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்பது குறித்து ஆவியானவரே நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லை, வாக்கு கடங்காத பெருமூச்சின் சத்தத்தோடு கர்த்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படியானால் கர்த்தர் வந்து ஜப வீரன் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போது கெத்செமேன் தோட்டத்தில் கர்த்தர் நீர்த்தாரையோடு இரத்த வேர்வையோடு ஆத்மாக்களுக்காக வியாகுலப்பட்டு, தன்னுடைய ஆத்மாவில் வியாகுலப்பட்டு அவர் வந்து தன்னோட ஜீவனையே கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோமே, ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட தேவன் அவர் உயிரோடு இருக்கிற நாட்கள்லேயும் சரி இப்போவும் அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பரிந்து பேசுகிறார், நமக்காக கர்த்தர் பரிந்து பேசுகிறார். அதாவது அவ்வளவு அழகாக நமக்காக எப்போதும் ஆண்டவர் வந்து வேண்டுதல் செய்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நாம் வந்து நிறைய காரியங்களுக்கு கவலைப்படுகிறோம், துன்பம் துயரம் அல்லது பிரச்சனைகள் வரும்போது நாம் கலங்குகிறோம். ஆனால் நமக்காக எப்போதும் வேண்டுதல் செய்கிறார் கர்த்தர் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதே போல தான் நாமும் கூட மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், நாம் ஒருவருக்காக ஒருவர் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும் என்பது பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு உண்மை. அது மட்டும் இல்லை,
கண்டித்து உணர்த்துகிறார். கர்த்தர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது நமக்கும் அந்த உணர்வு இருக்கிறதா, அதாவது வந்து நமக்கு ஞானமும் அறிவும் உணர்வும் அருளுகிற ஆவி என்று சொல்லலாம். நம்ம ஏசாய புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதாவது அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தான் நான் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அதே போல் காலை தோறும் கர்த்தர் எழுப்புகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வந்து அனுபவமாக இருக்க வேண்டும். அதாவது ஏதோ ஒரு பைபிளில் இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி வாசித்து விட்டு அப்படியே நாம் அல்லது அதை பற்றி அறிந்து கொண்டு அப்படியே விட்டு விடுகிறது அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை காலையில் எழுப்புங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாகவே காலையில் எழுப்புகிறார். அப்படி எழுப்பு விழிப்பு கொடுக்கும்போது நாம் எழும்பி ஜெபிப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்துக்கு பதிலுண்டு. கர்த்தர் வந்து பதில் கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். அந்த கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பைபிளில் வாசிக்கிறோம். அதே போல் தான் நமக்காக அவர் எப்போதும் பரிந்து பேசுகிறார், வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்கிறோமே, நாமும் அதே போல் ஜப நிலையில் எப்போதுமே காணப்படுவது அதிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் கூட ஒரு முன் மாறிய போல் ஆண்டவர் ஒரு பின்மாறியையும் பொழிவதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா. நாம் எப்போதும் கூட அந்த பின்மாறிக்காகவும் ஜெபம் பண்ணணும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அப்படியானால் நாம் வந்து சபையில் வருகிற எல்லாரையும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பணும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் வந்து அனுதினமும் நம்மையும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். அந்த பின்மாறி எப்போதும் நமக்குள்ள அந்த எழுப்புதலின் ஆவி, உன்னதத்தின் ஆவி ஊற்றப்பட வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்மை வந்து ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகிறோம், சில நேரங்களில் பின்வாங்கி போகிறோம், அல்லது சில நேரங்களில் கர்த்தரை மறந்து போகிறோம், அல்லது வேதத்தை வாசிக்க மறந்து போகிறோம், நமக்கு அந்த ஆர்வம் எல்லாத்தையும் இழந்து போகிறோம், அல்லது நம்பிக்கையே இழக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்பொழுது நாம் வந்து தேவனை சில நேரங்களில் முறுமுறுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கூட நாம் வந்து கர்த்தருக்குள்ளே அசையாமல் நிலைத்து இருக்க வேண்டுமானால் நாம் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த ஆவியின் நிறைவு நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம வந்து தைரியமாக சத்தியம் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டுமானால் நமக்கு அனுதினமும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தேவைப்படுகிறது. பாருங்கள், அப்போஸ்தல நடைமுறைகளில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து உலகத்தின் முடிவு பரியந்தம் எல்லா இடங்களிலும், சபையில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வீட்டில் மட்டும் இல்லை, அல்லது வெளியிடங்களில் மட்டும் இல்லை, உலகமெங்கும் கூட பூமியின் கடைசி பரியந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக்கொண்டு அனுதினமும் நாம் வந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி நாம் அவருடைய நிறைவை பெற்றுக்கொள்வது அதிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஜீவதேவனின் ஆவினால் நாம் அனுதினமும் நிரப்பப்படுவது, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்வது அதிக அவசியம் என்று சொல்லி பார்க்குறோம். அந்த இருதய நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா. 2 கொரிந்தியர் 3:3 சொல்லப்பட்ட அந்த வசனத்தை வாசிக்கும்போது மையினால் அல்ல, அவருடைய தேவ வசனம் நம்மளுடைய இருதய பலகையில் ஆவினால் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி பார்க்கணும். ஜீவதேவனின் ஆவினால் தான் நம்முடைய இருதயங்களில் அந்த தேவ வசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போது அந்த அனுபவத்தை அனுதினமும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இருதயத்தில் அந்த தேவ வசனம் எப்போதும் நிலைத்திருக்கணும். அவருடைய வசனத்தில் ஜீவனுண்டு. அவருடைய அந்த ஜீவ அந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து அவருடைய வசனத்திலையும் அவர் நிறைவாக இருக்கிறார் இல்லையா. அந்த வல்லமையை நம்ம அனுதினமும் அனுபவிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நம்மளுடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் அனுதினமும் நம்மை ஒவ்வொரு நிமிஷம் கூட நம்மை கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போது அவர் வந்து விடுதலை தருகிற தேவன் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. அதே போல் நம்மை மறுரூபப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். நமக்கு இந்த ஜப ஜீவியம் எப்பொழுதும் ஒழுங்காக இருக்க வேண்டும். நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்
குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கர்த்தரை தேடுகிறது அந்த பழக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக்கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்கள் இடத்துல கேட்குறாரு இல்லையா. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் கூட 24 மணி நேரத்தில் நம்ம வந்து ஆண்டவரோட பாதத்தில் கொஞ்ச நேரமாவது ஜபம் பண்ணுகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் ஜபிக்கிறவர்களாக இருந்தால்தான் நமக்கு அந்த மறுரூபம் பெற முடியும். அவருடைய சாயலாக நாம் வந்து மறுரூபப்பட வேண்டுமானால் நிச்சயமாகவே அதாவது மகிமைக்கு மேலே மகிமை அடையணும். ஏதோ ஒரு தடவை பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தில் நிறைவது மட்டும் இல்லை, நாம் வந்து மகிமைக்கு மேலே மகிமை அடைகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் நம்ம முடிவில் கர்த்தருடைய மகிமையில் நம்மை எடுத்துக்கொள்ளப் போகிறார் இல்லையா. அவருடைய மகிமையில் தான் நம்ம பிரவேசிக்கணும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம்ம பிரவேசிக்க வேண்டுமானால் மகிமைக்கு மேலே மகிமை நம்ம அடைய வேண்டும். நாம் வந்து அதற்காக அனுதினமும் நாம் அந்த ஜபம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜபிக்கும் போது தான் நமக்கு அந்த மறுரூபம் அடைகிற அனுபவம் கிடைக்கிறது. அவருடைய சாயல் நமக்கு தரிப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். இந்த உலகத்தில் யாருமே கூட மனிதர்கள் மூலமாக நமக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆறுதலும் தேறுதலும் கொடுக்கிறவர். அதனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நல்ல தேற்றரவாளன் என்பதை யோவான் புத்தகத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அப்போது எனக்கு பிறகு வருகிறவர் அவர் வந்து நல்ல தேற்றரவாளன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது மட்டும் இல்லை, பெந்தகோஸ்தே நாளில் 50வது நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு நிறைய பேருக்கு தரிசனமாகி அதற்கு பிறகு அந்த 50வது நாள் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடும்போது தான் அந்த அப்போஸ்தல நடவடிக்கைகளில் 2வது அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம். முதல் 4 வசனங்கள் தொடர்ந்து அந்த பகுதி வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம். அந்நிய பாஷைகளினால் அவங்களுடைய நாவுகள் எல்லாம் அக்னிமயமான நாவுகளாக பிரிந்து அந்த வீடு முழுவதும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வல்லமை, அதாவது அந்நிய பாஷைகளினால் நாவுகள் பிரிகிறது என்ற அந்த வல்லமை, அதாவது பலத்த காற்றுக்கு ஒப்பான ஒரு வல்லமை அந்த நாளில் இறங்கிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த பெந்தேகோஸ்த நாளினுடைய அந்த வல்லமை, அதே வல்லமை இன்றைக்கும் ஆண்டவர் வந்து அருளுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் வந்து அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்கு அந்த வாஞ்ச வேண்டும். அதாவது தாகமுள்ளவன் மேலே தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தருளுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். நமக்கு அந்த தாகம் வேணும். அதாவது பரிசுத்தாவி எனக்குள்ள வேண்டும், எனக்கு தர வேண்டும், எனக்கு நான் பரிசுத்தாவியில் நிரம்ப வேண்டும், கர்த்தருடைய ஆவியின்படி நான் நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் நமக்கு அந்த தாகம் தவனம் இருந்தால் தான், நம்முடைய ஆத்மாவில் அந்த தாகம் இருந்தால் தான் ஆண்டவர் அப்படியே நமக்கு செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து நமக்கு தாராளமாக அவர் வந்து பொழிந்தருளை அவர் போதுமானவராக இருக்கிறார். நமக்கு அந்த வாஞ்சை கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது ஒரு எவிடன்ஸ், இது நம்ம எடிஃபை பண்ணுகிற ஒரு காரியம். அதே போல் இது பயங்கரமான ஒரு கிரியை நடப்பிக்கக்கூடிய பரிசுத்தாவியானவருடைய வல்லமை என்பதை நாம் மறக்கக்கூடாது. அதாவது இது ஒரு நம்முடைய அனுபவத்தில் இது வரணும். ஏதோ பரிசுத்தாவியானவரை பற்றி உள்ள கிரியைகளை நம்ம பைபிளில் வாசித்து விட்டு அப்படி விடுகிறது அல்ல. நாம் அனுதினமும் அவருடைய பரிசுத்தாவியினுடைய நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் நம்மை வந்து ஒரு தேவ ஆலயமாக அவர் வந்து கூட்டி சேர்த்து அவர் மேலே நம்மை கட்டி கொண்டு வருகிறார். அதாவது ஒரு பரிசுத்த மாளிகையாக தேவன் வந்து நாம் கூட்டப்படுகிறோம் என்று சொல்லி நமக்கு எபேசியர் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசித்தா தெரியும். தேவ ஆவியானவர் தான் நம்ம எல்லாரையும் கர்த்தருடைய சபையாக அவர் கூட்டி சேர்க்கிறார். அப்போது நம்ம அவருடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கும்போது 3.5 வருடம் ஊழியம் செய்தார் அல்லவா, அதே போல் தான் நாமும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு கூட அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வந்து சுவிசேஷம் சொல்கிறது, சாட்சி சொல்கிறது, ஜெபிக்கிறது, எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது, இதெல்லாமே கர்த்தருடைய சித்தப்படி நாம் அனுதினமும் நடக்கிறோமா என்று சொல்லி நம்ம நிதானித்துக் கொள்ள வேண்டும். அதே போல் நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம சில நேரங்களில் நமக்கு மனிதனுடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனம் இல்லையா, நம்ம அடிக்கடி பலவீனப்பட்டு சோர்ந்து போகிறோம். அப்போது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார். அவருடைக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை அனுதினமும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம்.
அப்போது அவருடைய வல்லமையை, அந்த கிருபையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் வழி நடத்துகிறார், நம்ம வந்து ஆவியானவர் வழி நடத்துகிறார். இதுக்கெல்லாம் நல்ல நமக்கு பைபிளில் நிறைய சம்பவங்கள் நம்ம வாசிக்கிறோம். அதாவது பிலிப்புவை பார்த்து ஆண்டவர், நீ அந்த ரதத்துடன் சேர்ந்து கொள் என்று சொல்லி பிலிப்புவுடன் அவர் வழி நடத்துகிறத நம்ம வாசிக்கிறோம். உடனடியாக பிலிப்பு கீழ்ப்படிந்ததுனால அங்கே ஒரு பெரிய ஆத்ம ஆதாயம் நடக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அனுதினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதாவது அந்த ராஜாக்களின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 19 அதிகாரத்தில் ஒரு அக்னி, நம்ம பூமி அதிர்ச்சி, அதுக்கு பிறகு ஒரு அக்னி, அதிலெல்லாம் கூட அவரோட சத்தம் கேட்கலை. 3 ஒரு மெல்லிய சத்தம் அது கேட்டது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது ஆவியானவருடைய அந்த மெல்லிய சத்தத்துக்கு நாம் அனுதினமும் செவி சாய்க்கிறோமா என்பது அதிக முக்கியமாக இருக்கிறது. நாம் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி சாய்த்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போ கர்த்தருக்கு பிரியமாக இருப்பது என்பது என்ன? அந்த கீழ்ப்படுதல் தான். உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு, உண்மையான கீழ்ப்படுதல், உண்மையான தேவ அன்பு, அது இதெல்லாமே நமக்கு நம்ம வந்து ஜெபிக்கும்போது பரிசுத்த தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் கர்த்தர் ஊற்றுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியினுடைய தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுகிறது, அது நம்மை வெக்கப்படுத்தாது என்றெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவருடைய சித்தம் செய்ய வேண்டும். ஆனால் நாம் நிச்சயமாக அவருடைய மெல்லிய சத்தத்தையும் நாம் கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல தான் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம நிறைய தடவை ஏதோ மெக்கானிக்கலாக, அதாவது ஏதோ ஒரு பாரம்பரியமாக அப்படி போய் சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துடணும் அல்லது ஆராதிக்கணும் என்று சொல்லி நம்ம அப்படி நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் கூட நாம் வீடுகளில் கூட நாம் ஆராதிக்கும் போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு, உண்மையாக ஐக்கியப்பட்டு ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பது தான் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். நம்ம வந்து ஏதோ ஒரு பாரம்பரியமாக அல்லது ஒரு கடமைக்காக எல்லாமே நம்ம செய்யக்கூடாது. நம்ம வந்து அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவோடு கூட தேவ அன்பினால் நிறைந்து நாம் ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதே போல தான் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். பாருங்கள், திருவுளம் பற்றுகிற தேவன் என்பதை நம்ம வந்து பைபிளில் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவர் வந்து அங்கே முதலாவது சவுலாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளையெல்லாம் துன்பப்படுத்தி சபைகளையெல்லாம் நாசப்படுத்தி கொண்டிருந்த அந்த சவுலை தான் ஆண்டவர் சந்திக்கும் போது பேரொளி மூலமாக அவர் சந்தித்து அவருடைய அந்த பேரொளிக்கு பிறகு அவர் பேசுகிறார் இல்லையா, ஆண்டவருடைய சத்தம் அங்கே கேட்கிறது. அந்த சத்தத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்தின இயேசு நானே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாம் என்று சொல்லி பேசும்போது தான் அப்படியே அந்த சவுல் வந்து பவுலாக மாறுகிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அங்கே ஆண்டவர் வந்து அவங்க ஜெபம் பண்ணும்போது தான் பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் வந்து திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் இந்த காரியங்களை நம்ம மறக்கக்கூடாது. நம்மையும் கூட ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பு, சமாதானம், அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வரங்கள், கனிகள் எல்லாமே ஆவியானவர் தருகிறார் இல்லையா. நம்ம அந்த கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் அதெல்லாம் ஆண்டவர் வந்து நமக்கு அருளுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது அதையெல்லாம் கூட நாம் காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியனை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லி பின்னாடி நம்ம பைபிளில் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா. அதனால் நமக்குள்ளே இருக்கிற, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அருமையாக ஆண்டவர் வந்து கிருபையாக இலவசமாக கொடுத்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிறைவை அனுதினமும் நாம் அனுபவிப்பது மட்டும் இல்லை, நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தன் நம்மை திருவுளம் பற்றியிருக்கிறார், அது ரொம்ப முக்கியம். அதாவது எபிரேயர் புத்தகத்தில் நம்ம 3 வாசிக்கும் போதே நமக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு, தேவ குமாரன் மூலம், இயேசு கிறிஸ்து மூலம் நம்மை இந்த கடைசி காலத்தில் திருவுளம் பற்றியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது அந்த உணர்வோடு கூட நாம் அனுதினமும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது நமக்கு வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார், நமக்கு நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆண்டவர் வந்து பலப்படுத்துகிறார் என்றெல்லாம் நம்ம நிறைய காரியங்களை இப்போ பார்க்குறோம். நம்மை தேற்றுகிறார், ஆற்றுகிறார், அதாவது ஆறுதல் என்பது கொடுக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர் மட்டுமே உலகத்தில் நம்மை ஆறுதல் படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனே ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல்
பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு முக்கியமான வேலை நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு தடவை நம்ம வந்து பரிசுத்த ஆவியினு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம முழுவதும் நம்மளோட பாவங்களை அவர் கழுவுகிறார் இல்லையா. அப்போது நம்ம ரட்சிக்கப்படும் போதே நம்மளோட பாத்திரம் சுத்தமாக்கி தருகிறார் இல்லையா. அதில் ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுக்கிறார். அப்போது அதற்கு பிறகு அவர் பரிசுத்த ஆவியை இலவசமாக நமக்கு கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கிறது, ஒரு சுத்திகரிப்பு நடக்கிறது. அப்போது அந்த சுத்திகரிப்பில் தேவன் வந்து நம்மளுடைய ஆத்மாவை கழுவி சுத்திகரிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லை, மீட்கப்படும் நாளுக்காக நம்மை வந்து பரிசுத்த ஆவியினுடைய அச்சாரத்தினால முத்திரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீட்கப்படும் நாளுக்கென்று நம்மை முத்திரித்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி எபேசியர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது அனுதினமும் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை செய்தாதான் ஆண்டவரும் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பைபிளில் பல காரியங்கள் இருக்குது, நம்ம எல்லா ரெஃபரன்ஸையும் சொல்ல முடியல. ஆனாலும் கூட நாம் வந்து இதை அனுதினமும் நம்ம பைபிளை வாசிக்கும்போது இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது கர்த்தர் வந்து நம் பேரில் சந்தோஷமாக இருக்கிறாரா, மகிழ்ச்சியாக இருக்கிறாரா, அவரை பிரியப்படுத்துகிறோமா, இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல தான் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் வந்து மன்னிப்பு கொடுக்குறாராம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறை சொல்கிறவங்களை ஆண்டவர் வந்து மன்னிப்பே அதுக்கு கிடையாது என்று சொல்லி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் இதுலேயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்றவர்களையோ அல்லது மற்றவர்களை ஏதாவது அந்த தேவனுடைய பிள்ளைகளையோ அந்த குறை சொல்கிறது அதெல்லாம் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருக்கு அது பிரியமே கிடையாது. ஆண்டவர் வந்து அதில் அருவருக்கிற காரியம். அதாவது ஆண்டவர் வந்து இலவசமாக பரிசுத்தாவியை கொடுத்து நம்மை அனுதினமும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் இல்லையா. அவர் புடமிடுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அக்னி, அது அக்னினால் தங்கத்தையும் வெள்ளியையும் எப்படி புடமிடுகிறார்களோ அதுபோல் ஆண்டவர் வந்து நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கிறார், சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். அப்போது நமக்கும் கூட அந்த ரட்சிப்பு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக நடந்துகிட்ருக்கு இல்லையா. அப்போது அதில் நம்ம வந்து கவனமாக இருந்து நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய குறைவுகளையே நாம் பார்த்து நாம் அதை சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் வந்து பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தேவ ஆவினால் தான் எல்லா தேவனோட வசனங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லும்போது அந்த தேவ வசனம் நம்ம என்ன செய்கிறது, நம்மை வந்து சீர்திருத்தலுக்கு நேராக நடத்துகிறது, மற்றவர்களுக்கும் அந்த ஞானத்தை படிப்புக்குதலுக்கு அது ஏதுவாக நடத்துகிறதுன்னு சொல்லி பார்க்குறோம். போதிக்கிற அந்த வரம் கர்த்தர் கொடுக்கிறார், நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு போதிக்கிற வரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட ஞானத்தை அறிவை அந்த போதிக்கிற கிருபையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் அபிஷேகம் பெற்றவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. நாம் ஒவ்வொருவரும் கூட நம்முடைய குறைவுகளை நாம் உணர்ந்து கொண்டு அதை சரி செய்வதற்கு பரிசுத்தாவியானவருடைய ஒத்தாசையை பெற்றுக்கொண்டு நடப்போமானால் நிச்சயமாகவே நாளுக்கு நாள் உள்ளான மனிதன் வல்லமையாய் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் எப்போதும் நம்மை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு பாத்திரம் அது சுத்தமாக இருந்தால்தான், அது பரிசுத்தாவினோட நிறைவோடு இருந்தால்தான் ஆண்டவரும் எடுத்து பயன்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்குறோம். அதுபோல் நம்மளுடைய இருதயமாகிய அந்த பாத்திரம் அது எப்போதும் என்னுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொல்லி தாவீதுராஜா சொல்கிறார் இல்லையா. அதுபோல் பரிசுத்தாவியினுடைய நிறைவால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நிரப்பப்படுகிறது தான் அபிஷேகம் என்று சொல்லி பார்க்குறோம். அதாவது இன்னொரு ஒரு முக்கியமான காரியம், பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தவான்கள் மேலே அவ்வப்போது வந்து இறங்கினார் என்று சொல்லி நாம் நிறைய சந்தர்ப்பங்களை வாசிக்கிறோம். நிறைய சாட்சிகள் அதுக்கு இருக்குது. முக்கியமாக நான் குறிப்பிட்டு சொல்லுவது தானியலுடைய வாழ்க்கையில் தானியலுக்குள்ளே இருந்த ஆவி அது தேவர்களுடைய விசேஷித்த ஆவி என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவில் அப்படிப்பட்ட நல்ல அந்த சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவதற்கு அந்த நாட்களில் யாருமே ராஜாவுக்கு கிடைக்கல இல்லையா. ஆனால் ஆண்டவருடைய அந்த விசேஷித்த ஆவி தானியலுக்குள்ளே இருந்ததுனால தான் அந்த ராஜாவுடைய சொப்பனங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுகிற அளவுக்கு அவர் வந்து மகிமையாக சாட்சியாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசேஷித்த தேவனுடைய ஆவி நிறைவாக நமக்குள்ளே இருப்பது அவசியமாக இருக்கிறது. அதே போல தான் அந்த
சிம்சோன் பாருங்கள், சிம்சோன் வந்து அந்த தெளியாள் மடியில் இருக்கும்போது அந்த பரிசுத்தாவினுடைய அந்த அருமை தெரியாமல் மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுனால அந்த தேவ ஆவியானவர் அவனை விட்டு விலகினது அவன் அறியாமல் இருந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தும் நமக்கு இருக்கிறது. அந்த மாதிரி பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவங்க நம்ம வந்து அது இழந்து போகக்கூடாது. சிம்சோனை போலவும் சவுலை போலையும் நம்ம வந்து பின்வாங்குகிற அனுபவம் இருக்கக்கூடாது. அது அதே போல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆவியானவர் நம்மை விட்டு விலகுவதற்குள்ள ஆபத்தும் இருக்கிறது. அதனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவ்வப்போது வந்து வந்து இறங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கர்த்தர் வந்து அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி நம் மத்தியில் உலாவுகிறார் என்று சொல்லி கொரிந்தியர் எழுதுகிற புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மேலான அனுபவத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும், எப்போதும் அதில் நிலைக்க வேண்டும். முடிவு புரிந்தும் அவ்வாறாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி தான் நாம் வாஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் இங்கே வந்து நுகங்களை முடிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதே சிம்சோனுக்கு ஆரம்பத்தில் நல்ல பரிசுத்தாவினுடைய நிறைவோடு அவர் இருக்கும்போது பாருங்கள், அந்த பெலிஸ்தியர்கள் வந்து கயிறுகளினால் அவனை வந்து கட்டி போடுறாங்க, பொறாமைனால இல்லையா. ஆனால் அந்த நுகங்களை பரிசுத்தாவினுடைய நிறைவு வரும்போது அவருடைய பலம் முழுவதுமாக அவன் மேலே சிம்சோன் மேலே இறங்கும்போது அந்த நுகங்களெல்லாம் முறித்து போடுகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட வல்லமுள்ள சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட நுகங்கள் நமக்கு இருக்குமானால் நமக்கே தெரியாமல் நிறைய நுகங்கள் நம்ம மேலே இருக்கும். அந்த என்னுடைய நுகம் அது மெதுவாயும் லெகுவாயும் இருக்கிறது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார். அதே போல தான் ஆண்டவர் வந்து நமக்கு முடிவில் ஒரு நல்ல இளைப்பாறுதலை கொடுக்க போகிறார். அதனால் நம்ம வந்து அனுதினமும் பரிசுத்தாவியானவருடைய அந்த வழி நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவருடைய சித்த செய்வதற்கு அவருடைய மெல்லிய சத்தத்தை நாம் அனுதினமும் கேட்டு அதன்படி நடப்பது அதிக அவசியமாக இருக்கிறது. இன்னும் கூட ஆவியை அவித்து போடக்கூடாது. அது ஒரு நம்ம மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலவீனம். அதாவது பரிசுத்தாவியினுடைய நிறைவை ஒரு நாள் எப்போவோ பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம், சரி ஆவியானவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார் என்று சொல்லி பிறகு ஜெபிக்காமலே இருக்கிறது, அதில் அது வேதம் வாசிக்காமலே இருக்கிறது, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு அவருடைய சித்தம் செய்யாமலே பல நாட்கள் அப்படி கடந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அந்த அனுபவம் வந்து ஆவியை அவித்து போடுகிற அனுபவம். பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பரிசுத்த ஆவியை அவித்து போடாமலும் இருங்கள் என்று சொல்லி கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அதை அவித்து போடக்கூடாது, அதே போல் பரிசுத்த ஆவியானவரை பற்றி குறை சொல்லக்கூடாது, அதுக்கு மன்னிப்பு கிடையாது, இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி தான் அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக நமக்கு தந்திருக்கார். ஆவின் அச்சாரம் நமக்குள்ளே நம்மளுடைய இருதயங்களில் அவர் தந்திருக்கிறார். அதை நம்ம கடைசி வரைக்கும் கூட காத்துக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் நடக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இப்போ நிறைய பிரஸ்தவான்களுக்கு ஆவியானவர் வந்து அவங்க மேலே இறங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்போதும் நமக்குள்ளே வந்து தங்கி நாம் அவரை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம், அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே போல் தான் இன்னும் கூட நிறைய காரியங்களை அபிஷேகத்துக்கு உவமையாக சொல்லப்பட்டிருக்கு. நான் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்ல முயற்சி செய்கிறேன். அதாவது இங்கே வந்து வரங்கள் கனிகள் இதெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்கிறோம் இல்லையா. அது அந்த அனுபவத்தை விட இன்னும் பாருங்கள், பரிசுத்த ஆவி வந்து ஒரு ஒலிவ எண்ணெய் அல்லது பரிமள தைலம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சுத்தமான அபிஷேக தைலம் உண்டாக்குவாயாக என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் நமக்கு யாத்திராகம புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 30வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாக இலவசமாக இந்த பரிசுத்த ஆவியாக இரக்கத்தோடு நமக்கு கொடுத்துருக்கிறாரே, அதை வந்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும், அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 92வது சங்கீதம் 10வது வசனத்தில் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி தாவீது ராஜா ஜெபிக்கிறத பார்க்குறோம். அனுதினமும் ஆண்டவர் வந்து புதிய எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லி விசுவாசமா அறிக்கை அங்கே பண்ணுகிறார் இல்லையா. அப்போது அதுபோல் நாமும் கூட அனுதினமும் புதிய எண்ணெயால் என்னை அபிஷேகங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் அவரோட சமூகத்தில் இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுவது அதிக அவசியமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இங்கே வந்து
ஜீவ தண்ணீருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், தாகமுள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லி ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் கிருபையாக நமக்கெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியை பொழிந்தருளியிருக்கிறார். நம்மளுடைய இருதயங்களில் அந்த ஜீவ தண்ணீர் இருக்குமானால், அதவர் அவரை விசுவாசிப்போமானால், அது ரொம்ப முக்கியம். கர்த்தரை முழுவதும் நம்ம நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கும் போது ஜீவ நதிகள் நம்மளுடைய இருதயத்திலேருந்து புரண்டு ஓடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் என்ன அர்த்தம்? கர்த்தரை எப்போது நாம் துதிக்கிறது, அவரை புகழ்ந்து மற்றவர்களிடத்தில் சொல்கிறது, நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்கிறது, அதிசயங்களை, கிருபைகளை, வரங்களை, நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளையெல்லாம் சொல்கிறது, அதுதான் வந்து அந்த நிறைவு ஜீவ தண்ணீர் என்று சொல்லி பார்க்கும். ஊற்று தண்ணீர், அது ஊற்று தண்ணீர் பார்த்துருக்கோம் இல்லை, அது வந்து எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னே தெரியாது, ஆனால் அது அந்த வற்றாத ஜீவ நதியாக அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல் முடிவு பெறுந்தோம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீரை நம்மளுடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டியது அதிக அவசியம். இன்னொன்று, அக்னி. அக்னி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து எலியாவுடைய அந்த பலியை கர்த்தருடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அதை பட்சித்தது என்று சொல்லி பார்க்கணும். கர்த்தரே தேவன் என்று சொல்லி அங்கே நிரூபித்து காட்டுவதற்கு அப்படியாக ஆண்டவர் வானத்திலிருந்து அக்னியாக அவர் வந்து இறங்கினார். அதனால் அந்த அக்னி அபிஷேகம் அது ரொம்ப முக்கியம். நமக்கு அக்னி அபிஷேகத்தினுடைய நிறைவு நமக்கு தேவை. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், ஞானஸ்நானம் பெறும்போது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறும்போது புறா வடிவத்தில் ஆண்டவர் இறங்கினார் என்று சொல்லி பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர், அதே போல் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் இயேசு கிறிஸ்து மேலே வந்து இறங்கினார் என்று பார்க்குறோமே ஞானஸ்நானம் எடுக்கும்போது, அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும்போது நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு பிறகு கூட அக்னினால் அபிஷே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் வருகிறார் என்று சொல்லி அந்த நல்ல தேற்றவாளர் குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அதே போல் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருடைய பரிசுத்தாவியினுடைய அக்னியினால் நம்மை நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் வந்து சொல்கிறாரே, அதாவது தென்றலை போல் நீ எழும்பி வா, வாடையை போல் வீசு என்று சொல்லி, அந்த தென்றலை போலவும் வாடை போல நம்ம எழும்பி வீசுவோமானால், அவருடைய தோட்டத்தில் அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னத பாட்டின் புத்தகம் 4:16 வசனத்தில் ஆவியானவர் அங்கே வந்து மணவாட்டி இடத்துல சொல்லும்போது அப்படி தான் ஆண்டவர் வந்து நம்மை குறித்து அவர் வாஞ்சிக்கிறார். அதாவது வந்து தோட்டம் என்பது தேவனுடைய சபை, அப்போது தேவனுடைய வீடு, அப்போது நாம் வந்து நாம் இருக்கிற இடத்துல நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும். தென்றலை போல் நாம் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்க நாம் வந்து வாசனை வீச வேண்டும் என்பது தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கணும். நல்ல சாட்சிகளாக இருக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.